ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு இன்டர்மீடியம் சேனல். அதாவது ஒரு கேப்புக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இடையில கொஞ்சம் வேலை பிஸியா இருந்ததுனால கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியல. இருந்தாலும் நிறைய வியூவர்ஸ் வந்து எப்போ அப்லோட் பண்ணுவீங்க, அடுத்து என்ன டிப்ஸ் கொடுப்பீங்கன்னு ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மெசேஜஸ்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களோட வீடியோஸ் நீங்க அடுத்தடுத்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அடுத்த டிப்ஸ் என்னன்றதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றதுல. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு ஒரு எவ்வளவு பிஸியான வேலைகள் இடையில கூட ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கின் க்ளோயிங், அதாவது இப்போ பிரசன்டா என்ன இது நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து கிடைக்குதோ, என்ன ஃப்ரூட்ஸோ கிழங்கோ அவைலபிளா இருக்கும், சீசன் டைம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீசன்ல என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம எப்படி ஸ்கின்ன க்ளோ பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் டைம் கூட நம்ம பார்த்தோம் சப்போட்டா. ஸோ அது சீசன்ல இருக்கு. ஸோ இப்ப பிரசன்டா பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு நிறைய சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, அந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஃபேஸ் பேக், அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஸ்கின் நல்ல க்ளோயிங் கொடுக்கக்கூடிய பவர் இருக்கு. பிகாஸ் வந்து விட்டமின் இ பவர், ரிச் இ பவர் வந்து நிறைய இருக்கு. சோ அந்த கிழங்கு வச்சு நம்ம எப்படி ஒரு அருமையான க்ளோ பேக்கிங் பாக்கலாம் அப்படின்றத நாங்க மீடியா குரூப்ல பாக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு நான் அவிச்சு பாயில் பண்ணிட்டு அதை பாதியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட ஆட் பண்றதுக்கு லவங்கப்பட்டை, அந்த பட்டை மட்டும் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். பிளஸ் அது கூட ஆட் பண்றதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் பவர் கொடுக்கக்கூடியது ஆல்ரெடி இருக்கு, அசிட் பவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின் பிளீச்சிங் பவர் கொடுக்கும். லவங்கப்பட்டை வந்து கிருமி நாசினி, அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. பிளஸ் வந்து இந்த லவங்கம் ஆட் பண்றதுனால, பட்டை ஆட் பண்றதுனால நம்மளுக்கு அன்வான்டா இருக்கும் இல்லையா, பிளாக் ஹெட்ஸ் சொல்லுவாங்க, பிளாக் டெட் செல்ஸ் அப்படிம்பாங்க, கருப்பு கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீக்கக்கூடிய பவர் வந்து இந்த லவங்கத்துல இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேக்கை ரெடி பண்ணலாம். இப்ப கிழங்கு வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்ல கிழங்கு வந்து ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதுல தேவையான அளவு வந்து நான் இந்த லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்றேன். ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அது கூட தேவையான அளவு பட்டை பவுடர் வந்து இது கூட நம்ம ஆட் பண்றோம். இது மூணுமே நல்லா ஒரு நல்ல மாஸ்க் மாதிரி திக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது, குளிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது ஈவினிங்ல ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எப்ப வேணா நீங்க போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பேக் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு ஷைனிங் க்ளோயிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான பேக்கை எடுத்துட்டேன், வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி பொட்டேட்டோ வச்சு நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபேஸ் பேக்குக்கு. அதை விட இது ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து நம்மளுக்கு அதிகமான பவர் இருக்கு, ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய பவர். ஸோ இந்த மாதிரி நீங்க தேவைப்பட்டா ஒரு 5 to 10 minutes கூட நீங்க லிட்டில் மசாஜ் கூட எடுத்துக்கலாம், சர்க்கிள் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு. அப்படி இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா பேக்கை அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பேக் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ டிஃபரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கின் கூட நல்லா ஸ்மூத்தா ஷைனிங்காகவும் இருக்கு. ஸோ இது ஒரு எளிய முறையான ஈஸியான ஒரு மெத்தடு, அதுவும் இல்லாமல் இப்போ சீசன்ல கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுனால நம்மளும் அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். சீசன்ல கிடைக்கிற பழ வகைகளையும் கிழங்கு வகைகள், வெஜிடபிள்ஸ், எதுவும் எனி ஒன்ஸ் நம்ம எதுல நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து க்ளோயிங் பவர் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொங்கல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எங்களோட கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.